தமிழ் புத்தாண்டு தொடர்பாக நற்றினை அறக்கட்டளை நடத்தும் மாணவர்களுக்கான சிறப்பு பேச்சு போட்டியில் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் அநேக மாணவர்கள் தங்களுடைய காணொலி பதிவு அனுப்பியிருந்தீங்க. அதுல சிறந்த மாணவராக நம்முடைய நடுவர்கள் ஒரு மாணவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்ப எந்த ஒரு அறிவிப்புமே வந்தது ஒரு போட்டி அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அவர்களை கொஞ்சம் வழி நடத்தணும். அப்பதான் அந்த மாணவர் வந்து தன்னுடைய திறமையை வந்து வெளிக்காட்ட முடியும். இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னா, மாணவர்கிட்ட வந்து பெற்றோர்கள் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, நீ பார்த்து எப்படியோ நீ பங்கெடுத்துக்க அப்படின்னு சொல்றது ஒரு விதம். இன்னொன்னு, உனக்கு எந்த வகையில் நான் ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லுப்பா, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து கொடுக்கறது. அது மாதிரி அவர் வந்து ஒரு காணொலி பதிவு பண்ணணும்னா அவர் பேச சொல்லி ஒரு காணொலி பதிவாக பண்ணி அதை வந்து அனுப்புறதுக்கான உதவி பண்றது. இது மாதிரியான உதவிகள் செய்யும் போது அந்த மாணவர்கள் வந்து இன்னும் ஆர்வமா செய்வாங்க. அதனால பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய வளர்ச்சி இருக்கும். இதையே வந்து எதிர்மறையாக செய்யக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறாங்க. அதாவது ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா போதும், அந்த மாணவரை போட்டு ஒரே டார்ச்சர் பண்ணி அந்த மாணவர்கள் வந்து ஏண்டா அந்த போட்டியை போட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவனை வந்து வெறுக்க வச்சுருவாங்க. அந்த மாதிரியும் வந்து மாணவர்கள் வந்து நம்ம போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுக்காக கண்டுக்காம இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தேவையான அளவு நம்ம உதவி பண்ணோம்னா அந்த மாணவர்களுடைய வளர்ச்சி நல்ல அதிக அளவில் இருக்கும், அவர்களும் ஒரு ஈடுபாட்டோட பண்ணுவாங்க. அந்த வகையில் எந்த அளவுக்கு பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைங்களை நல்ல ஒரு பக்குவப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் இந்த மாணவர்கள் நல்ல சிறந்த மாணவர்களாக எதிர்காலத்தில் விளங்குவார்கள். அந்த வகையில் மிகச்சிறந்த மாணவராக இந்த 4ஆம் வகுப்பு மாணவர்களில் ஒரு மாணவர் நாம் தேர்வு செய்திருக்கிறார்கள் நமது நடுவர்கள். அந்த மாணவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, திருநின்றவூர் செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயிலக்கூடிய சாய் சரவணன். இந்த மாணவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா, மடை திறந்து வெள்ள மாதிரி அப்படி கட கட கடன் கொட்டிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அழகா அற்புதமா பேசுவார். உண்மையிலேயே வந்து கேட்க கேட்க ரொம்ப இனிமையா இருக்கும். இவருடைய பேச்சு நீங்களும் கேட்டு பாருங்க, பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப இவருடைய பேச போறாரு, அதை கேளுங்க. கேட்டுட்டு இவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. அதுதான் அந்த மாணவருக்கு உண்மையிலேயே சிறந்த ஒரு பாராட்டாகவும் அவருடைய வளர்ச்சிக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும். சரி, நம்மளே எல்லாம் பேச வேண்டாம், இப்ப அந்த மாணவர் பேசுவார், அவருடைய பேச்சை கேளுங்க. வணக்கம், என் பெயர் சாய் சரவணன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு பெண்மையை போற்றுவோம். என் தாயை போன்ற அத்தனை பெண்களுக்கும் இத்தலைப்பு சமர்ப்பணம். மார்ச் 8 உலக மகளிர் தினம், உலகமே கொண்டாடுகிறது. ஆண் வர்க்கம் பெண்களை என்று ஒரு நாள் வானளவு புகழ்ந்து பேசிவிட்டு அடங்கி விடுகிறது. ஆண்டு முழுவதும் காலம் முழுவதும் போற்றப்பட வேண்டியவர்கள் பெண்கள்தான். புதுமை பெண்களடி பூமிக்கே கண்காடி என குறிப்பிட்டார் ஓர் கவிஞர். பூமிக்கு அவர்கள் கண்கள் மட்டுமல்ல, பூமிக்கு ஆதாரமே அவர்கள்தான். பெண்களை ஏறக்குறைய அடிமைகளை போன்று நடத்திய காலத்தில் மகாகவி பாரதியார் பெண்மையை போற்றுவதை தன் மனைவியிடமிருந்தே தொடங்கினார். செல்லம்மா, எனக்கு சமமாக பக்கத்தில் அமர்ந்து கொள். உடலமைப்பில் மாறுபட்டாலும் ஆணையும் பெண்ணையும் இறைசக்தி சமமாகவே படைத்துள்ளது. எண்ணங்களும் உணர்வுகளும் ஒன்றே ஆகும் என பேசி அகிரஹாரத்திலேயே அதிசயத்தை துவங்கினார். அவர் விதைத்த விதை விருட்சமாய் வளர்ந்து பெண்கள் ஆண்களுக்கு இணையாகும் சில துறைகளில் அவர்களையும் தாண்டி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கின்றனர். பெண்களை தெய்வமாக போற்றுவதுதான் நம் பண்பாடு. அதனால்தான் நதிகளுக்கு கூட கங்கை, காவேரி, யமுனா, சரஸ்வதி என பெண்களின் பெயர்களையே சூட்டி பெருமைப்படுத்தியிருக்கின்றோம். இறைவன் ஒவ்வொரு வீட்டிற்கும் எழுந்தருள முடியாது என்பதற்காகவே தாய் வடிவில் ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொரு வீட்டிற்கு அனுப்பி பராமரிப்பதாக கூறி பெண்ணை இறைவனுக்கு சமமாக போற்றுகிறார்கள். எல்லோருமே யாரோ ஒரு பெண்ணிற்கு பிறந்து வளர்ந்தவர்கள் தான். ஒரு ஆணின் வீட்டிற்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார் என்பது பெரும்பான்மை ஆண்களின் வாழ்க்கை அனுபவம். அந்த பெண் தாயாகவும் இருப்பார், தாரமாகவும் இருப்பார். கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பெண்கள் தங்கள் வாழ்க்கையே தியாகம் செய்கிறார்கள். ஆண்கள் குடும்பத்திற்காக 8 மணி நேரம் வேலை செய்தால் பெண்கள் குடும்பத்திற்காக நாள் முழுவதும் உழைக்கிறார்கள். எல்லா பாசத்தையும் திறந்து விட்ட பட்டினத்தால் தாய் பாசத்தை மட்டும் திறக்க முடியாமல் தவித்து புலம்பி பாடியது தாய்மையின் சிறப்புக்கு ஓர் உதாரணமாகும். படித்த பெண்கள் ஆண்களுக்கு சமமாக பணியாற்றி குடும்ப முன்னேற்றத்திற்கு பாடுபடுகிறார்கள். அதிக படிப்பு இல்லாத பெண்கள் கடுமையான வேலைகளில் ஈடுபட்டு குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள். குடும்ப பெண்களின் சிரமங்களை விட வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிக வேலை பளுவுடன் நடைமுறையில் சில சிரமங்களையும் சந்திக்கின்றனர். குடும்ப பெண்களை கிரகலட்சுமி என கொண்டாடும் போது வேலை பார்க்கும் பெண்களை நடமாடும் மகாலட்சுமி என்றே போற்ற வேண்டும்.
பெண்களிடம் நகைப்பறிப்பு, வன்கொடுமை போன்ற செய்திகள் வேதனை தருகின்றன. யாரோ சிலர் செய்யும் தவறால் ஆண் வர்க்கத்தையே குற்றவாளியாக்குவது முறையல்ல. பெண்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது நகங்களையே ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என மகாத்மா சொன்னதை ஏற்றும் புலியை முறத்தால் அடித்து விரட்டிய பெண்களை நினைத்தும், ஜான்சி ராணி, லட்சுமி பாய் போன்ற வீர மங்கைகளை நினைத்தும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டு பெண்கள் துன்பத்தினின்று மீள வேண்டும். சில இடங்களில் பெண் குழந்தைகள் கருவிலும் பிறந்தவுடன் கள்ளிப்பால் கொடுத்தும் அழிக்கப்படுகிறார்கள் என்னும் செய்தி மனித குலத்திற்கு அவமானமாகும். அதே போன்று பரதச்சனை கேட்பதும் குற்றம், தருவதும் குற்றம் என உணர்ந்து மக்களின் மனமாற்றமே இதற்கு தீர்வாக அமையும். ஆணும் பெண்ணும் நிகரனக் கொள்வதால் அருகிலோங்கி இவ்வயம் கிளைக்குமாம் என்று பாரதி பாடியதன் அர்த்தத்தை பெண்ணினம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பெண் என்பவர் மகளாக, மனைவியாக, தாயாக, தன்னலம் கருதா தொண்டுள்ளம் கொண்ட சேவகியாக உதவுவதன் மூலம் உயிர்களை வாழ்விக்க முடியும் என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திய முதல் ஜீவனாகிய பெண்ணின் சிறப்புகளை உயர்வினை போற்றுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம். வாழ்க பெண்மை, வளர்கவள் நல்லறம். நன்றி, வணக்கம். நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.